Gracias. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு ப்ளே தம்புடு அப்படி நம்ம சேனலில் ரீசென்ட்டாக என்னென்ன ஹாலிவுட் அப்டேட்ஸ்லாம் வந்துருக்காது எல்லாரையும் இன்னும் வீடியோவில் நம்ம பார்த்துலாம் அண்ட் நம்ம வீடியோ லிஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற முன்னாடி நம்ம சோஷியல் மீடியா அவுண்ட் லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது இன் கேஸ் ஃபாலோ பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணி என்ன அதுக்குற எல்லாம் ஹாலிவுட் அப்டேட்ஸ் அண்ட் நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் டேரக்டாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டுருப்பேன் வாங்க நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ காய்ஸ் இன்றைக்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா மணி சீசன் ஃபைர் இதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிவிட்டோம் கடை சில ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இந்த இருந்து நிறைய விஷயம் நீங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ட்ரெயிலே பயங்கர சினிமேட்டிக் ஏதோ வார் பிக் ஆக்ஷன் சீனை உருவாக்குற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க அண்ட் அதுலேயும் அவங்க சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் நோ மோர் யுர் ராபரி திஸ் இஸ் வார் ஸோ ஸ்டார்டிங் அவங்க ராபரிலேருந்து ஆரம்பிச்சு இப்போ கடைசியில் ஒரு வாரான சீனை உருவாக்கிட்டாங்க அண்ட் நம்ம ப்ரொஃபசர் இந்த வாட்டி அவங்கள ஹெல்ப் பண்ண மாட்டார் ஸோ இந்த டீம் இப்போ யார் லீட் பண்ண போகிறாங்க அது ட்ரெயிலர்லேருந்து இப்போதைக்கு நம்ம லிஸ்பன் தான் தெரிறாங்க அவங்க தான் என் டீமை லீட் பண்ணுற மாதிரியும் அண்ட் சில ஃப்ளாஷ்பான சீன்ஸ் கூட ட்ரெயிலரில் காமிச்சிருக்காங்க நம்ம டோக்கியோட அவங்க ஸ்டாண்டிங் பாய் ஃப்ரெண்டோட இப்படிலாம் நல்லபடியாக அந்த ஒரு சீனும் அண்ட் மெயினாக உண்மையாக வந்து அப்படி இறந்துட்டார் ஸ்டார்டிங் இப்போ ஒரு உயிரோடு வந்துட்டார் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் அவர் சீன்ஸ் அதான் காமிச்சிருக்காங்க ஆனால் இன் மெயினாக நம்ம மணி சீரிஸை நம்ப முடியாது அவங்க ட்விஸ்ட் சொல்லிட்டு எப்படி வேணால் உருவாக்கலாம் திருப்பி நம்ம பெர்லினோட கேரக்டர் கொண்டு வரலாம் இதெல்லாம் கொஞ்சம் அசம்ஷன் தான் ஆனால் மெயினாக நம்ம ஃபுல்லாக சீசன் ஃபைவ் ரியலாக நம்ம பார்த்து தான் தெரிஞ்சிக்க முடியும் ஆனால் இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் ஆக்ஷன் பேக்காக தெரிய விட்டுருக்காங்க லைக் சினிமேட்டிக் ஆக்ஷன் விஷுவல் எப்படி இருக்கணுமோ அது இந்த ட்ரெய்லர்லேருந்தே பயங்கரமாக நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் சாஃப்ட் காமி நம்ம செப்டம்பர் தேர்ட் ஃபுல் மணி ஹை சீசன் ஃபைலை பார்த்துலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வேணும் லெட் கார்னேஜோட செகண்ட் ட்ரெயிலரும் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் உண்மையாக சொல்லணும் ட்ரெயிலர் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிட்டாங்க மெயினாக நம்ம உடி ஹேரின்சனோட ஈவில் சிம்பியாட்டிகோட கேரக்டரை பற்றி பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி செகண்ட் ட்ரெய்லர் நீங்கள் பார்க்கலாம் ஸோ என்டையர் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஃபுல்லாக அவர் ஏற்கனவே ஒரு சீரியல் கில்லர் தான் அண்ட் இந்த சீரியல் கில்லர் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம டாம் ஆடி சாரும் ஜெயிலுக்கு போவார் ஸோ அவர் சீரியல் கில்லர் பிளஸ் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட பவர் பவர்ஸ்கு இருக்குது அதான் நம்ம கடைசியில் காரணிச்சா மாறும் ஸோ இவருக்கு மற்றவங்கள சாவடிக்கிறதுக்காக ஒரு காரணம் கூட தேவை கிடையாது ஸோ அவர் எப்பயும் சைக்கோ கேரக்டர்லாம் சீரியக்கில் ஸோ அவர் பாட்டன் மற்றவங்களை அப்படியே சாவச்சிட்டு போகிறாரு ஸோ இந்த வாட்டி நம்ம வேணம்க்கு ஒரு நல்ல காஸ் கட்சிருக்கு ஸோ எப்படியே கேட்டால் ஹீரோயின்ஸம் காமிக்கிறதுக்காக அண்ட் இந்த வாட்டி அவர் எப்படி நம்ம டாம் ஆடி கூட கொலாபரேட் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறாரு அது ஃபுல்லாத்தையும் செம்ம ஃபன்னாக இருக்கும் என ட்ரெயிலர்லேயே நிறைய சீன்ஸை நீங்கள் பார்க்கலாம் நம்ம வேணம் பயங்கரமான ஃபன்னியான மூமெண்ட்ஸ் உருவாக்கியிருக்காங்க மெயினாக நம்ம தமிழ் ட்ரெயிலர் தான் வேற லெவலில் இருக்குது ஸோ கன்ஃபார்மாக நம்ம வெனம் ஒன்று நிறைய பேர் தேட்டரில் பார்க்க முடியாமல் மிஸ் பண்ணியிருப்போம் ஆனால் கன்ஃபார்ம் வெனம் டூ நம்ம தேட்டரில் தான் ரிலீஸ் ஆகுது அது மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர்த்து தான் நெக்ஸ்ட் மந்த் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் இந்த படத்தை தியேட்டரில் மட்டும் பாருங்கள் செம ஃபன்னாக இருக்கும் அண்ட் கார் நெக்ஸ்ட் நம்ப லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மூவி அதான் பார்த்துருக்கோம் இனிமேல் அது சீரீஸாக உருவாக்கிட்டாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே டூ தௌசண்ட் செவன்டீல்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ கடைசியாக த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் என்ட்ட நம்ம அமேசான் ஸ்டுடியோ தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம அமேசான் ப்ரைம் வீடியோஸில் தான் ரிலீஸோ பண்ண போகிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் லுக்கோட என்கிட்ட ரிலீஸ் டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போதைக்கு என்ட்ட நம்ம செப்டம்பர் செகண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் தான் தி லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபுல்லாகவும் நம்ம ப்ரைம் வீடியோஸில் ரிலீஸ் ஆக போது வீக்லி ஒரு எபிசோட் பண்ண போகிறாங்க அண்ட் இப்போதைக்கு சீசன் ஒன்னை முடிச்சுட்டாங்க வித் எயிட் எபிசோட்ஸோட ஸோ இதுதான் இருக்கிறதுலே மோஸ்ட் காஸ்ட்லியஸ்டான ஒரு சீரஸ் உருவாக்கியிருக்காங்க டோட்டல் ஒன் பில்லியன் டாலர்ஸ் மூவிஸ் வாங்குறதுக்காக அவங்க டூ ஃபிஃப்டி மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸோட ப்ரொடக்ஷன் வேல்யூவோடு ஃபுல்லாக மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் சீசன் ஒன்னோ முடிச்சிட்டாங்க ஸோ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான சீரிஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம வெறும் ப்ரைம் வீடியோஸில் தான் அவங்க ரிலீஸும் பண்ண போகிறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கனா நம்ம தமிழ் டபுளியோ வந்துடும் ஏன் அவ்வளோ செலவு பண்ணிட்டாங்க வெறும் தமிழ் டபிங்லாம் பண்ணாமல் விடுவாங்களா ஸோ எப்படியோ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பீட் பண்ணுறதுக்காக அப்கமிமிங் த லாட் ஆஃப் த ரிங் சீரிஸ் வந்துட்டுருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்து ஸ்வீட் டூத் சீரிஸ் வந்து பயங்கரமாக ஹிட் ஆயிருக்கு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இப்போது சிக்ஸ்டி மில்லியன் வியூவர்ஷிப்ஸோடு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இப்போ நம்பர் சிக்ஸ் இடத்துல இருக்குது ஸோ டோட்டல் ரேங்கிங்காக பிரிச்சுருப்பாங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க அந்த சீரிஸ் அதில் நம்ம ஸ்வீட் டூத் வந்து சிக்ஸ்த் இடத்துல இருக்குது ஸோ அதனால பாப்புலரிட்டி அண்ட் பேஸ் பற்றி டெஃபினட்டாக சீசன் டூ ஸ்ட் அவங்க சீசன் ஒன் முடியும் போதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஆனால் சீசன் டூ இப்போது ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அகெயின் டோட்டல் எயிட் எபிசோட்ஸோட தான் இருக்கும் அண்ட் இதே ஸ்டோரி தான் கண்டினியூஷன் தான் இருக்க போகுது ஸோ ஸ்வீட் டூத் நீங்கள் இன்கேஸ் சீசன் ஒன் பார்க்காம வந்தால் சீக்கிரமாக பார்த்துருங்க அண்ட் அதோட கன் ியூஷன் அப்கமிங் சீசன் டூ வந்துட்டு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஜங்கிள் க்ரூஸ் மூவி இப்போ தான் ரிலீஸ் ஆயிந்தது போன வீக் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையும் பயங்கரமாக தூக்கிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீக் வீக்கெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கு அண்ட் இப்போ நம்ம ராக் சார் தான் வந்து எண்ட ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு ஃபுல் நம்ம ஜங்கிள் குரூஸ் டூவை பற்றி தான் ஸோ ஒன் ஹிட்டாகவும் அவங்களுக்கு ஏற்கனவே நல்லபடியாக தான் தெரிஞ்சுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது டூக்காகவும் பிளானிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்போ நம்ம ஜங்கிள் குரூஸ் இந்தியாவில் ரிலீஸ் ஆகும் ஆகாமாவதான்னு கேட்டிங்கன்னா அவங்க வெறும் தேட்டர் ரிலீஸ்க்காக தான் வெயிட் இருக்காங்க மேக்ஸிமம் சான்சஸ் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ரிலீஸ் ஆயிரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் கன்ஃபர்மேஷன் வரல இன்கேஸ் நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம்னு ஆசைப்பட்றீங்கன்னா அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஓடிடி அதுவும் மெயினாக டிஸ்னி பிளஸ் ரிலீஸ் டேட் வந்து டோட்டல் நவம்பரில் தான் தந்துருக்காங்க அதனால் ஓடிடி இல்லாமல் தேட்டர் ரிலீஸ் பண்ணால் தான் மேக்ஸிமம் அவங்க ப்ராஃபிட்டபிள் பார்க்குறதுக்காக தேட்டர் தான் ரிலீஸ் ஆகும் அண்ட் நெக்ஸ்ட் பார்த்து நம்ம டீனேஜ் மியூட்டன் நின்ஞ்சா டேர்ட்டல்ஸ் அப்படியே லைவ் ஆக்ஷன் மூவியை திருப்பியும் புதுசாக கொண்டு வர போகிறாங்க ஸோ ஏற்கனவே ரெண்டு பார்ட் வந்துருக்குது அது ஃபுல்லாக நம்ம மைக்கிள் பே தான் டேரக்ட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபுல் ப்ராஃபிட்டபிள் ஹிட்டு தான் இருக்குது ஆனால் செகண்ட் பார்ட் அவ்வளோவா போல அண்ட் இதுக்கு அப்புறமா தேர்ட் பார்ட் வர வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறமா ஏற்கனவே முன்னாடி அப்படியே உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ புது மூவி வர போகுது ஆனால் இப்போதைக்கு பேரம வந்து அதை ஃபுல்லாக அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜார்ஷ் பிரதர்ஸ் தான் இதை ஃபுல்லாத்தையும் ப்ரொடியூஸும் பண்ண போகிறாங்க லைக் மேக்கிங் ஃபுல்லாத்தையும் அதனால் இப்போது நம்ம ரீபூட்டாக திரும்பியும் கொண்டு வர போகிறாங்க சினிமாஸில் அண்ட் அண்ட் அது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி இன்னொரு அனிமேட்டட் அனிமேட்டட் மூவியும் உருவாக்கிட்டு இருக்காங்க ஆகஸ்ட் லெவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலையும் ரிலீஸ் ஸோ அந்த அந்த லைவ் ஆக்ஷனுக்கும் லிங்க் இருக்குன்னு இது வரைக்கும் எதுவுமே சொல்லலை ஆனால் தனி ஒரு லைவ் ஆக்ஷன் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இன்னும் ரிலீஸ் ரிலீஸ் எதுவும் ஃபிக்ஸ் நம்ம நம்ம சாரோட க்ரீன் லேண்ட் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது ஆக போகுது தமிழ் டப்பில் ஆனால் லேண்டோட செகண்ட் பாட்டுக்காகவே அவங்க ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாங்க அதுதான் கிரீன்லேண்ட் மைக்ரேஷன் அண்ட் இப்போ இந்த என்டையர் மூவியை வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்டி எக்ஸ் ஃபிலிம்ஸுன்னு சொல்லிட்டு அவங்க வேர்ல்டு வைட் ரிலீஸ்க்காக ஃபுல் மூவியை செவென்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ்க்காக வாங்கிட்டாங்க ஸோ இதுதான் வந்து செமர் பீர் அப்டேட்டுன்னு சொல்லலாம் ஸோ இது வந்து ஒரு தனி டிஸ்ட்ரிபியூஷன் டீம் அண்ட் அவங்க ஃபுல்லாக என்டையர் மூவியை செவன்ட்டி ஃபைவ் மில்லியன் டாலர்ஸ்க்கு வாங்கிட்டாங்க அண்ட் அவங்க வேர்ல்டு வைட் ஃபுல்லாத்தையும் மூவியை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன்லேண்ட் ஒன்னு கூட நம்ம தமிழ் டபுள் வரதான் போகுது ஸோ தேட்டர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மேபி அவங்க ட்ரெயிலர்லாம் ரிலீஸ் பண்ணலாம் ஸோ கிரீன்லேண்ட் ஒன் நம்ம தமிழ் டபுளில் குடி சீக்கிரம் தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆகும் அண்ட் அதுக்குள்ளேயும் அதோட சீக்வல் மூவி க்ரீன்லேண்ட் டூ மைக்ரேஷனோட சோல்ஸ் பண்ணுறாங்க ரைட்ஸ்க்காக ஸோ அப்கமிங் அது கூட கிட்ட தட்டே ஒரு நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆகிரும் அண்ட் என்கிட்ட பேர்ஸனாக ஒரு பெஸ்ட்டான சீடேஸ் த்ரில்லரான மூவி கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் மை ஃபேவரேட்டான மூவி தான் இந்த ஆர்ஃபன் மூவி தான் சொல்லுவேன் ஸோ படம் எந்த ஒரு ஹொரர் எலிமெண்ட்டே இருக்காது இருந்தாலும் அந்த படத்தில் வந்து அந்த ஹாரர் மூமெண்ட்லாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் தான் ஒரு பெஸ்ட் த்ரில்லரான மூவி கேட்டால் டெஃபினட்டாக ஆர்ஃபன் தான் சொல்வேன் இப்போ இந்த படத்தோட ஒரு ப்ரீக்வலான மூவி உருவாக்கிட்டு இருக்காங்க அதுதான் ஆர்ஃபன் ஃபர்ஸ்ட் கேட் ஸோ இந்த படத்தோட அப்டேட் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ இந்த படத்தோட புது அப்டேட் பார்த்தீங்கன்னா அகைன் நம்ம இசபிள் மேம் தான் அஸ் ஈஸ்டர் கேரக்டர் நடிக்க போகிறாங்க அண்ட் இப்போ அவங்க பன்னெண்டு வயசு பொண்ணோட கேரக்டர் தான் நடிக்க போகிறாங்க ஸோ மூவில இப்போ என்டர் ஒரிஜினல் ரியல் லைஃப்ல பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஏஜ் டுவெண்ட்டி ஃபோர் ஆயிருக்கு ஸோ ஸ்டார்டிங் டூ தௌசண்ட் டெனில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ் கம்மியாக தான் அப்போ அந்த கேரக்டர் அப்படியே செட் ஆகிரும் ஆனால் இப்போ அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஏஜ் ஆகிட்டாங்க ஆனால் படத்தில் அகெயின் டுவெல் இயர்ஸாக வந்து காமிக்கணும் அதனால் புதுசாக எதுவும் டெக்னாலஜி அண்ட் கேமரா ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா எந்த ஒரு சிஜிஐ ஒர்க் இல்லாமல் எப்படியோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் வரப்போது அந்த அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கில் எந்த ஒரு ஹொரர் எலிமெண்ட்டாக இருக்கும் நம்மளால் யோசிக்கவும் முடியாது அகெயின் திருப்பி நம்மள எல்லாரையும் பயமுத்துறதுக்காகவே ஆஃபன் டூ எடுத்துகிட்டுருக்காங்க கேஸ் நம்ம ஒன் ரூம்மன் த்ரீ வருதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த நியூஸை ஸோ ஏற்கனவே நம்ம ஒன் ரூம்மென்ட் ஒன் டூ எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக தான் போயிருக்கு அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கிறதுலே மாசாக போயிருக்குன்னு சொல்லலாம் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ப்ராஃபிட்டபிள் வைஸ் வந்து ப்ளஸ் ஸ்டோரி லைனில் கொஞ்சம் லேக்காக இருந்திருக்க அதனால டூ மட்டும் பயங்கரமாக ஃபால் ஆகிருக்கு ஆனால் இப்போது என்டையர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒன் ரூம்மன் த்ரீக்காக மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணாங்க இது ஃபுல்லாக ப்ரொடியூசர் தான் அவரே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் அவர் தான் சார்ஸ் ரோவன் ஸோ ஏற்கனவே டிசியில் மேன் ஆஃப் ஸ்டீல் பேட்மேன் சூப்பர்மேன் அண்ட் ஜாக்ஸ் நைடர்ஸ் ஜஸ்டிஸ் லீக்ல கூறையவர் தான் ப்ரொடியூசரரா இருந்திருக்காரு அண்ட் இப்போ அவர்கிட்ட ஒரு இன்ட்ரிவியூல கேட்டிருக்காங்க அண்ட் காமி புக்ஸ்ல தான் அண்ட் அப்போ அவர் சொல்லியிருக்காரு இப்போ டிசி பாத்தீங்கன்னா ஒரு புது ஃப்யூச்சராக போயிட்டு இருக்காங்க அதுல நிறைய மல்டிவர் சென்ற கான்செப்ட் இருக்கு அண்ட் அதுல இருந்து ஸ்டோரி நிறைய லிங்க் ஆயிட்டு இருக்கு அதனால அப்கமிங் டிசி எஸ் எ மல்டிவர்ஸ் ஆட்டோ நிறைய மூவிஸ் வரதான் போது அண்ட் மெயினாக அதில் நம்ம ஒன் ரூமேன் த்ரீ ஒரு முக்கியமான பாட்டும் இருக்கு அதனால இப்போ ஃபியூச்சர் டெஃபினெட்டாக டீசியில எக்கச்சக்கமான மூவிஸ் அண்ட் நம்ம ஒன் ரூமேன் த்ரீயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்துடும் அண்ட் கேஸ் நெக்ஸ்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் ஒரிஜினல்லேருந்து ஒரு பயங்கரமான எயிட்டீன் ப்ளஸ் கேட்டகரியான சீரிஸ் வந்து நம்ம தமிழ் டபுள் அஃபிஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது வேறு எதுவும் கிடையாது எலைட் சீரீஸ் தான் ஸோ டோட்டலாக இப்போதைக்கு அதுக்கு ஃபோர் சீசன் இருக்குது அண்ட் தேர்ட்டி டூ எபிசோட்ஸ் இருக்குது அண்ட் அது எல்லாமே நம்ம தமிழ் டபுளில் ரிலீஸ் ஆகும்போது கம்மிங் சூன் தான் சொல்லியிருக்காங்க வெறும் தமிழ் மட்டும் இல்லாமல் தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்திலையும் அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ சீசன் த்ரீ அண்ட் சீசன் டூவோட தமிழ் கூட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அன் அஃபிஷியலுங்கு கூட சொல்லலாம் சைடாக வந்து நார்மல் சின்ன இருக்கிற சேனல்ஸ் மட்டும் ப்ரொமோட் பண்ணிருக்காங்க ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா இது அஃபிஷியல் நியூஸ் தான் ஸோ கமிங் சூன் ஸோ குடிசீரம் எலைட் ஃபுல் நெட்ஃப்ளிக்ஸ் வரும் ஒரிஜினல் சீரிஸ் தான் ஸோ அவங்க தமிழ் டப் பண்ணுறதுக்காக யார்கிட்டையும் பெர்மிஷன்லாம் கேட்கணும் அவசியம்லாம் கிடையாது ஸோ அவங்க நினச்சா அப்படியே பண்ணிட்டு போயிடலாம் அண்ட் இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே எயிட்டின் ப்ளஸ் இப்பவே சொல்லிடுறேன் அதனால் மேக்ஸிமம் இது வந்து அப்படியே சாப்பிட்டே உங்கள் பார்க்கலாம்னு சொல்லிட்டு சொன்ன தப்பு பண்றாதீங்க உள்ள எக்கச்சகவான சில வேற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்கு அண்ட் மெயினா நம்ம மணி இஸ்டர் தெரிய காஸ்ட் எல்லாத்தையும் நீங்க இந்த சீரிஸ்ல பார்க்கலாம் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சூப்பர்மேன் கேரட் அகை நம்ம ஹென்ரி கேவில் சார் அப்கமிங் நியர் பை ஃபியூச்சரில் நீங்கள் பார்க்க முடியாது ஸோ அது மேபி லேட்டாகலாம் ஏன்னால் அது ஃபுல்லாக ஒரு ஜாக்ஸ் நைடு ஓர்ஷனில் தான் நச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சூப்பர்மேன்க்காக இன்னொரு தனி ஓஷனில் நிறைய டிசி வந்து மூவி இருக்கு அண்ட் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா தனி ஒரு மினி சீரீஸை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அதில் மேக்ஸிமம் நம்ம மைக்கேல் பே ஜார்டன் சார் தான் ஆஸ் எ பிளாக் சூப்பர் மே கேரக்டராக நடிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு ஸோ அது வந்து அப்கமிங் ஒரு ப்ராஜெக்ட் தான் சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு இன்னும் நிறைய டைம் ஆகும் ஸோ ஏற்கனவே ஒரு தனி பண்ணி பிளாக் சூப்பர் மேன் இருந்த மூவியோட ப்ராஜெக்ட்டும் வந்துட்டு இருக்கு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு யூனிவர்ஸில் இருக்க மாதிரி ஸோ மேபி அதில் நம்ம ராபர்ட் பேட்டிங்ஸன் இருக்க பேட்மேனோட கேரக்டரோட யூனிவர்ஸில் கூட இருக்கலாம் ஸோ அந்த சூப்பர்மேன் மேன் கேரக்டர் அண்ட் அதே மாதிரி தான் இப்போ தனி ஒரு மினி சீரீஸும் வேற ஒரு இம்மல்டிவர்ஸில் இருக்கிற மாதிரி தான் காமிக்க போகிறாங்க அண்ட் ஃபைனலாக நம்ம வில்ஸ்மித்தோட கிங் ரிச்சர்டோட மூவி வந்துட்டுருக்கு ஸோ நம்ம இந்தியன் தங்கல் மூவி எப்படி கிரியேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு நம்ம அமெரிக்கன் வேஷனில் கிங் ரிச்சர்ட் மூவி வருது அண்ட் அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆஸ் ஏ ப்ரௌட் ஃபாதர் ஆட்டம் ஒரு கேரக்டர் நச்சிருக்கார் அண்ட் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்குது அண்ட் ரெண்டு பொண்ணுங்களும் அவர் எப்படியோ கஷ்டப்பட்டு ஃபுல்லாக டென்னிஸில் ஒரு மெகா ஸ்டாராக எப்படி மாற்றுறார் அதுதான் வந்து இந்த ட்ரெயிலரில் காமிச்சிருக்காங்க ஸோ ட்ரெயிலரே பயங்கரமாக இருக்குது அண்ட் டெஃபினட்டாக சொல்லுவேன் நம்ம வில்ஸ்மித் சாரோட ஒரு ஒரு மேக்ஸிமைஸ்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ட்ரெய்லர்லேயே பார்க்கலாம் ஸோ அப்கமிங் இந்த படத்துக்காக நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருக்கேன் ஸோ மூவி ஒரு ரிலீஸிங் டேட்டுக்கு ஒரு நவம்பர் தான் சொல்லியிருக்காங்க அதனால் டெஃபினட்டாக வேர்ல்டு வைட் தேட்டர்ஸ் தான் ரிலீஸ் ஆகும் சொன்னா ரீசெண்டாக வந்து அப்டேட் அண்ட் இந்த அப்டேட்டில் எந்த அப்டேட் காக நீங்கள் பயங்கரம் ஹைப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அதை மட்டும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணாமல் வந்துடாதீங்க நம்ம சேனல் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ஹாலிவுட் கேட்கரிஸ் டாக்டர் மூவி அப்படியே பிரேக் டவுன் சொல்லிட்டு நம்ம சேனல் தினமும் வீடியோ போட்டுகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படியே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேல் இன் கேஸ் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீப் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் பிளே தமிடப் இன் நெக்ஸ்ட் வீடியோ பாய் கைஸ்